Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல 3/4 ஸ்லீவ் முக்கால் கை கட் பண்ணுவது எப்படி அப்படினு பார்க்க போறோம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். இப்போ 3/4 ஸ்லீவுக்கு வந்து நம்ம சாதாரண ப்ளவுஸ் துணியில 3/4 ஸ்லீவ் கட் பண்ணி தைக்க முடியாது. 3/4 ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஒரு அரை மீட்ரு சேர்த்து வாங்கி தர சொல்லி வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவுக்கு துணி பத்தும். இப்போ நான் வந்து ஸ்லீவுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரையும் கரையும் எப்பையும் போல் நம்ம ஒன்றா போட்டுக்கிறோம். கரையும் கரையும் ஒன்றா போட்டுட்டு அதை ரெட்டையாக மடிச்சிடும். அதை நாலாக மடிச்சுக்கிறோம். கைக்கு எப்பயுமே நம்ம நாலாக மடிக்கிறோம். கையோட அகலை வந்து 7, அதோட தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம், 8. அப்போ நம்ம இப்படி நாலாக மடிச்சு போடையிலையே அந்த கை அகலத்துக்கு நம்ம மடித்து போட்டோம்னா நமக்கு இந்த பாருங்கள் 8 இந்த மடிப்பு பகுதியை லேசாக இழுத்துக்கோங்க. ஏன்னா சரியாக வச்சுக்கணும். 8 சரியாக வருது பாருங்கள் மடிப்பு பகுதி. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த மடிப்பு பகுதி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வலது கை இடது கை மாறாமல் வரும். அதனால் நீங்கள் மொத்தமாக மடித்து போட்டு அளவு குறிக்காதீங்க, இந்த மாதிரி மடித்து போட்டு அளவு குறிச்சிக்கோங்க. இப்போ கையோட உயரம் வந்து 16, 3/4 ஸ்லீவுன்னு முக்கால் கைங்கிறப்ப மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 14-15க்கு மேலே தான் வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக வரும். அது வந்து யாருக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மொதல் வந்து நான் கீழே வந்து இது வந்து சாதாரண ஃபுல் வாயில் துணி தான், இதில் நான் 3/4 ஸ்லீவு தைக்க போகிறேன். அப்படிங்கிறப்ப கீழே நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் சாரீ ப்ளவுஸாக இருந்தால் சாரீயில் கூட துணி வெட்டிக்கணும். இப்போ 1 இன்ச்சு நம்ம எப்பையும் போல் கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். கையோட உயரம் வந்து 16, கையோட உயரம் 16, 1/2 இன்ச்சு வந்து நம்ம சட்டையில் வச்சு தப்பம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அப்போ 16.5 மொத்தத்துக்கு இந்த கையோட உயரம் தையலுக்கெல்லாம் சேர்த்து 17.5. கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க 1/2 இன்ச்சு மேலே கையை ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் கையோட உயரம் 16, 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக சேர்க்குறோம். இப்போ உயர அளவுக்கே நான் சரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் துணியை. இப்போ நம்ம எப்பையும் போல் கை நார்மலாக இந்த இடத்துல இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள், எப்பயுமே கை கட் பண்ணணும்னா நீங்கள் மேல் பகுதியில் இந்த கையை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுட்டு 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1 இன்ச்சு போதுமானது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இது வந்து ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸோட கை தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கேருந்து 3 இன்ச்சு எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இந்த 3 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். சைடில் உடம்பில் வச்சு நம்ம கையையும் உடம்பையும் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சை குறிச்சாச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு போடுறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கோடு போட்டாச்சு. இந்த கோடோட உயரத்தை அளக்குறோம். இந்த கோடு எவ்வளோ இருக்குன்னா 6.5 இருக்குது. 6.5 பாதி குறிக்கிறோம். 6.5 பாதி 3.25. இது 3, இது 3.25. 3.25 குறிக்கிறோம். இந்த 3.25லேருந்து கோட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சும் கோட்டுக்கு கீழே 1/2 இன்ச்சும் எடுக்கிறோம். கோட்டுக்கும் மேலே 1/2 இன்ச்சு கீழே ஒரு, இங்கேருந்து இங்கே நான் அரையில் வச்சுருக்கேன், மேலே இருக்க 1/2, கீழே இருக்க 1/2 இன்ச்சு குறிச்சாச்சு. இப்போ முதல்ல வந்து நம்ம மேலே உள்ள வளைவை தான் போட போகிறோம். இப்படியே கொண்டு வாங்க. இந்த 1/2 இன்ச்சில் இப்படியே கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சில் இங்கே இந்த பாயிண்ட்டு தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அதோட சேர்த்து விட்ருங்க. இது வந்து பின்பக்கம் கையோட பின்பக்கம், பின்பக்கத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அகலமாக மேல் வளைவு பின்பக்கத்துக்கு. இப்போ உள்வளைவு முன்பக்கத்துக்கு வந்து குடஞ்சு நம்ம கட் பண்ணணும். இப்போ முன்பக்கம் குடஞ்சு கட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவு குறிச்சிக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதிலேருந்து இப்படியே குறுகலாக வரணும். இந்த வளைவெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்க தான் வரும், உடனேலாம் வராது. போட்டு பாருங்கள், பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் சல்லுன்னு வரைஞ்சிடுவீங்க. இப்போ இது பின்பக்கத்துக்கு, இது முன்பக்கத்துக்கு மொத்தமாக இப்போ வந்து நம்ம கை வரைஞ்சி முடிச்சாச்சு.
கை வரைஞ்சாச்சு கட் பண்ணையில நம்ம கவனமாக கட் பண்ணணும் முதல் வந்து இந்த மேல் வளைவு இருக்குது பாருங்கள் அதைத்தான் நாலு துணியையும் சேர்த்து நம்ம கட் பண்ணுறோம் நாளை சேர்த்து கட் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு கை கிடச்சிரும் இப்போ இந்த கூடுதலாக இருக்க சைடில் உள்ள துணியை மடிப்பு பகுதி தான் அளவு அப்படியே கூடுதலாக இருக்கதா கட் பண்ணி எடுத்துடும் இப்போ நம்ம 3/4 ஸ்லீவு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கெங்கே நம்ம தையல் கூட்டிருக்கோமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம் இந்த இடம் வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நாளாக மடிச்சிருக்கையிலேயே நம்ம கட் பண்ணிடணும் அடுத்தது இந்த ஃபோல்டு இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள் இது வந்து நமக்கு சட்டையில் வச்சு தைக்கையில் இது ஷோல்டரில் நம்ம சட்டையில் கையை வச்சு ஜாயின் பண்ணையில் இந்த பகுதி வந்து ஷோல்டருக்கு சரியாக வரணும் இது பின்பக்கம் வரணும் இந்த முன்பக்கம் குடஞ்சி வெட்டினது முன்பக்கம் வரணும் இந்த இடம் ஷோல்டருக்கு நீங்கள் சரியாக வச்சு தைச்சிங்கன்னா தான் கை ப்ளவுஸ் போடையில் அழகாக இருக்கும் இதே மெத்தடு தான் வந்து சுடிதாருக்கும் நீங்கள் 3/4 ஸ்லீவு கட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம விரிச்சு விட்டுறலாம் நாலாக இருக்கதை ரெண்டாக விரிக்க போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் நாலாக இருந்ததை விரிச்சாச்சு இந்த ஒரு பகுதி பின்பகுதி அப்படியே தனியாக வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு துணியை நம்ம முன்பகுதிக்கு கட் பண்ணோம் முன்பகுதி கட் பண்ணையில் இங்கே நம்ம மார்க் பண்ணோம் ஆனால் இந்த கோட்டில் இருந்தே நீங்கள் கட் பண்ணணும் இப்போ இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு இதை மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம 3/4 ஸ்லீவு கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு கையையும் நான் விரித்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த இடம் இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் கட் பண்ணால் தனித்தனியாக கை வந்துடும் ஆனால் கீழே மடித்து தைக்காமல் இதை எப்பயுமே கட் பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு வலது கை இடது கை மாறாமல் சரியாக வரும் அதனால் நான் எப்பயுமே என் மெத்தட் படி கீழே மடித்து இந்த சைடை வந்து முதல்ல கட் பண்ண மாட்டேன் கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கம் மாறாமல் அதாவது வலது கை இடது கை மாறாமல் வரும் இப்போ ரெண்டு கையையும் நம்ம ஒன்றா வச்சுக்கலாம் தச்சு கீழே மடித்து நம்ம எப்பயும் போல் சாதாரண ப்ளவுஸுக்கு தைக்கிறோம் பாருங்கள் அதே போல் தான் கை தைக்கணும் கீழே மடித்து தச்சுட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு இது முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஜஸ்ட் சட்டையில் இது முன்பக்கம் வரணும் இது பின்பக்கம் வரணும் அந்த மாதிரி தச்சிடணும் இப்போ 3/4 ஸ்லீவு 3/4 ஸ்லீவு வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ